இயக்குநர் சங்கரின் மகளான ஐஸ்வர்யாவின் கணவர் மீது தற்பொழுது பாலியல் புகார் எழுந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம். பிரம்மாண்ட படங்களின் மூலம் புகழ் பெற்றவர் இயக்குநர் சங்கர். இவரது மூத்த மகளான ஐஸ்வர்யாவிற்கும் கிரிக்கெட் வீரரான ரோஹித்துக்கும் இந்த ஆண்டு ஜூன் மாதம் பிரம்மாண்டமாக திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் தற்போது சங்கரின் மருமகன் உட்பட 5 பேர் மீது போலீசில் பரபரப்பு புகார் ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரியைச் சேர்ந்த 16 வயது சிறுமி ஒருவருக்கு ரோஹித் மற்றும் அவரது நண்பர்கள் பாலியல் தொல்லை கொடுத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் காரணமாகவே அவர் மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னணி இயக்குநரான சங்கரின் மருமகன் இப்படி பாலியல் வழக்கில் சிக்கியிருப்பது தற்போது திரையுலகினரையும் ரசிகர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இவர் மீதான பாலியல் புகார் குறித்த விசாரணையை அடுத்து அவர் கைது செய்யப்படும் வாய்ப்பு உள்ளது. இதற்கு நடுவே யார் இந்த ரோஹித் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் மதுரை பேந்தர்ஸ் அணி உரிமையாளரான தாமோதரனின் மகன் தான் ரோஹித். இவர் பிரபல தொழிலதிபரும் கூட. 29 வயதாகும் ரோஹித் ஒரு கிரிக்கெட் வீரர். அதுமட்டுமல்லாமல் இவர் ஒரு ஆல்ரவுண்டர். இவர்தான் சங்கரின் மூத்த மகளான மருத்துவர் ஐஸ்வர்யாவை கடந்த ஜூன் மாதம் மகாபலிபுரத்தில் உள்ள ஒரு ரிசார்ட்டில் திருமணம் செய்து கொண்டார். கடந்த 2012 ஆண்டு லிஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் அறிமுகமான ரோஹித் புதுச்சேரி அணியில் இடம்பெற்றார். மெல்ல மெல்ல கிரிக்கெட்டில் ஜொலிக்க தொடங்கிய அவர் தற்பொழுது புதுச்சேரி கிரிக்கெட் அணியின் கேப்டனாக உள்ளார். 2016 ஆண்டு முதல் தமிழ்நாடு அளவில் நடைபெற்று வரும் தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் ரோஹித் விளையாடி வருகிறார். 2018 ஆண்டு நடைபெற்ற TNPL தொடரில் மதுரை பேந்தர்ஸ் அணியின் கேப்டனாக அணியை வழிநடத்தினார் ரோஹித். அந்த ஆண்டு ரோஹித்தின் தலைமையில் செயல்பட்ட மதுரை அணி முதல் முறையாக கோப்பையை வென்றது. இப்படி கிரிக்கெட்டில் பல சாதனைகளை புரிந்து வரும் ரோஹித் மீது தற்பொழுது பாலியல் புகார் எழுந்ததை அடுத்து அவர் கைது செய்யப்படவும் வாய்ப்புள்ளது.